நாட்டின் ஒரு அங்குல நிலத்தை கூட விட்டுத்தர மாட்டோம் என்று தமிழக துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஏன் பிறந்தோம் வளர்ந்தோம்லாம் இருக்க கூடாது. பிறந்தோமா நல்லதுக்காக நாலு பேர்த்த பிறந்தோமான்னு இருக்கணும். இந்தியா சீனா எல்லை மோதல் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று பேசியவர் லடாக் விவகாரத்தில் பிரதமர் மத்திய அரசு மற்றும் இந்திய ராணுவத்திற்கு தமிழகம் துணை நிற்கும் என்று உறுதியளித்தார். எனக்கு பயம் போச்சு, பயங்கர தைரியமா இருக்கு. முன்னாடி இருக்கிற எல்லா பகையும் எதிர்ப்பும் சர்வசாதாரணமா தெரியுது எனக்கு. என்னோட கை கோர்த்து நிற்கிறதுக்கும் என்னை தூக்கிட்டு போறதுக்கு ஆள் வந்த மாதிரி இருக்கு. தேசத்தையும் தேசத்தின் எல்லைகளையும் பாதுகாக்க அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு என்று தெரிவித்தார். நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் இதில் எந்த சமரசமும் இருக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இவ சாதாரணமான ஆளில் சமே வேற இவ ரத்தத்திலையும் நரம்புலையும் வேற ஏதோ ஒன்று ஊறி கிடக்கு. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு இந்தியரும் நாட்டை பாதுகாப்பார்கள் என்றும் நாட்டின் எல்லை பாதுகாக்கும் பணியில் உயிரிழந்த ராணுவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாகவும் கூறினார். ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுற பட போச்சே. லடாக்கின் லே பகுதிகளில் இந்திய விமானப்படையின் போர் விமானங்களும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் வட்டமிடத் தொடங்கியுள்ளன. சீனா 10,000 வீரர்களை நிறுத்தி வைத்துள்ளதாக ஊடக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவும் சீனாவுக்கு நிகரான படைகளை நிறுத்தியுள்ளது. திபெத் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள விமான தளங்கள் மூலமாக சீனா தமது விமானப்படையால் எல்லையில் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் இந்தியா தமது விமானப்படையை சீனாவை நோக்கி எல்லை பகுதிக்குள் திருப்பியுள்ளது. If you are bad, I am your dad. சுகோய், மிராஜ், ஜாகுவார் போன்ற போர் விமானங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் எல்லையில் நிலையை ஆய்வு செய்ய விமானப்படை தலைமை தளபதி மார்ஷல் RKS பகதூரியா புதன்கிழமை அன்று லே பகுதிக்கு 2 நாள் பயணமாக வந்தார். லே விமானப்படை தளத்தை பார்வையிட்ட அவர் அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். விமானப்படையினர் தயார் நிலையில் இருக்கும்படியும் அவர் அறிவுறுத்தினார். ஏரியில் தண்ணீர் குடித்து கொண்டிருந்த மான்குட்டி ஒன்று தன்னை தாக்க வந்த முதலையிடம் இருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி பிழைத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அழகான மான்குட்டி ஒன்று வனப்பகுதியில் உள்ள ஏரி ஒன்றில் தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டு இருந்தது. அப்போது ஏரியில் மூழ்கி இருந்த ராட்சத முதலை ஒன்று திடீரென தண்ணீரில் இருந்து வெளியே பாய்ந்து வந்து மான்குட்டியை கவ்வி பிடிக்க முயன்றது. அதற்குள் சுதாரித்துக் கொண்ட மான்குட்டி மின்னல் வேகத்தில் ஒரு தாவு தாவி அங்கிருந்து தப்பி ஓடியது. எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக விமானப்படை தளபதி பதாரியா அறிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பயிற்சி முடித்த விமானப்படை வீரர்களை பணிக்கு அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பயிற்சி முடித்த வீரர்கள் வீராங்கனைகள் மிடுக்கான அணிவகுப்பில் ஈடுபட்டனர். விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்களில் பறந்தவாறு சாகசம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படை தளபதி பதாரியா கலந்து கொண்டு அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். பின்னர் பேசிய பதாரியா, கல்வான் பகுதியில் நாட்டுக்காக வீரர்கள் செய்த உயிர் தியாகம் வீண் போகாது என்றார். எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க நமது விமானப்படை தயாராகவே இருக்கிறதாகவும் பதாரியா திட்டவட்டமாக தெரிவித்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கொரோனா வராது, வந்தாலும் தானாகவே சரியாகிவிடும் என அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க, இப்படி ஒரு சரியம் பிறந்துருச்சு, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்னெச்சரிக்கையுடன் முதலமைச்சர் பணியாற்றி வருவதாகவும் கூறினார். அமைச்சரவை கூட்டத்தில் என்னை முதல்ல கேட்டார், நீங்க எடுத்துட்டியா தம்பி முதல்ல கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டியான்னு கேட்டார். முதல்ல போய் எடுங்க அப்படின்னாரு.
ஆக இவ்வளவு தூரம் தங்க சக அமைச்சர்கள் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கிற மக்கள் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கிற ஒரு முதல்வரும் ஒரு துணை முதலமைச்சரையும் நாம் பெற்றிருக்கிறோம் தமிழகம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. எனவே அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய எல்லாருடைய ஆசையாலும் அவங்களுக்கெல்லாம் எதுவும் வராது, வந்தாலும் உடனே காலியாயிரும் வராது. ரொம்ப ஆழத்துக்கு போகாத, முங்கி செத்து போயிருவேன். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போலாச்சு போலன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சு போகும் போல இருக்கேன்.